ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல் காயல் சமையல் பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சூப்பரான குழுகுழுன்னு உள்ள இடத்துக்கு தாங்க போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி நம்ம காயல் சமையல் பகுதியில் ஏலகிரி மலையை பார்த்தோன்னா டீட்டெயில்ஸு நம்ம சொல்லியிருக்கோம். அதோட லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது திருப்பத்தூர்லேருந்து ஏலகிரி மலை ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்க்குள்ளே நம்ம அங்கே போயிடலாம். பட்ஜெட் ட்ரிப் அப்படின்னாலே ஏலகிரி, ஏற்காடு இந்த மாதிரி சின்ன சின்ன மலைகளுக்கு போகலாம். மிஸ் சேலம், வேலூர், சென்னை, பெங்களூர் இந்த சைடில் இருக்கிறவங்க இப்போதைக்கு ஏலகிரி மலையை சூஸ் பண்ணி நீங்கள் வரலாம். கிளைமேட் சூப்பராக இருக்குது. வீட்லையே இருந்து போர் அடிச்சிட்டு இருக்க நமக்கு இங்கே வந்தீங்கன்னா ரொம்பவே மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி இந்த கிளைமேட்டை ரொம்பவே நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணலாம். இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஹோட்டலில் அங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் வீடு மாதிரியான இடத்துல ஹோம் ஸ்டே பெட்டர் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த இடத்த சூஸ் பண்ணலாம். ஏலகிரியில் இருக்கக்கூடிய அதுல்யா ஹோம் ஸ்டே தான். அது எப்படி போகலாம் அப்படின்றத உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக கொடுக்குறேன். வீட்டுக்குள்ளே நம்ம என்ட்ரன்ஸ் ஆகும்போது அங்கே பாருங்கள், சுற்றி வர செடிகளாக தான் வச்சுருக்காங்க. அவ்வளவும் பூச்செடி பார்க்கவே ரம்யமாக இருக்குது. அதே மாதிரி காலையில் ஏஞ்சி இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் வாக்கிங் போனாலோ அல்லது ஈவினிங் டைமில் இங்கேயே நம்ம நடந்துக்கிட்டு இருந்தாலே போதும், நமக்கு ஸ்ட்ரெஸ் எல்லாம் ரிலீஃப் ஆகி மைண்டு வந்து அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்கும். ஹோட்டலில் தங்குறவங்க அந்த கப்புள்ஸாக வந்து தங்கிட்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் ஃபேமிலியாக வந்து நம்ம தங்கணும் அப்படின்னா ஹோம் ஸ்டே பெஸ்ட்டு. பேண்டமிக் பீரியடில் நம்ம ஹோம் ஸ்டே வந்து ரொம்பவே பெஸ்ட். அது ஃபேமிலியாக நம்ம இருக்கும்போது ரொம்பவே சேஃபாக இந்த இடம் ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்குது. எய்த்தாப்லேயே வந்து உங்களுக்கு சின்னதாக ஊஞ்சல்லாம் போட்டு தோட்டம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கேயே வந்து குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு குட்டியான ஸ்விம்மிங் பூலும் இருக்குது. குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சேஃபாக இங்கேயே நம்ம ஸ்விம் பண்ணலாம். இங்கே வீட்டோட என்ட்ரன்ஸு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஊஞ்சல்லாம் போட்டு அந்த உட் ஃபினிஷிங்கோட கேரளா ஹவுஸ் மாதிரி உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். ஒரு மூணு கார் வரைக்கும் நம்ம பார்க் பண்ணுற மாதிரி, மூணு ஃபேமிலி தங்குற மாதிரி இந்த இடம் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரே ஃபேமிலி வந்தாலும் அந்த வீட்டை அப்படியே அவங்க கொடுத்துட்றாங்க. மூணு ஃபேமிலியாக வந்து தங்குற மாதிரி இருந்தாலும் மூணு பெட்ரூம் இருக்குது. கீழே ரெண்டு பெட்ரூம் இருக்குது, மாடியில் ஒரு பெட்ரூம் இருக்குது. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு ஷோஃபாலாம் போட்டு நம்ம உட்கார்ற மாதிரி இருக்குது. இப்போ ஹால் நீட்டமாக இருக்குது, டிவி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே டைனிங் டேபிள் சாப்பிட்றதுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ளுக்குள்ளே கிச்சன் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் டீ, காஃபி அந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு சாப்பாடு எதுவும் தேவை அப்படின்னா பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, அங்கே வாங்கிக்கலாம். வீடும் வந்து ரொம்ப சேஃபாக இருக்குது. டபுள் டோர் உங்களுக்கு கேட் போட்டு அங்கே லாக் பண்ணியிருக்காங்க. பார்த்தோன்னுமே உங்களுக்கே தெரியும் இது எந்த அளவுக்கு சேஃபாக இருக்குது அப்படின்றது. ஸோ இங்கே டைம் பாஸ் பண்ணுறதுக்கு கேரம்போர்ட், சேஸ் அந்த மாதிரி விளாட்லாம். என்டர்டைன்மெண்ட்க்கு டிவி உங்களுக்கு செட் பண்ணி வச்சுருக்காங்க. ரெண்டு பெட்ரூம் இருக்குது ஆப்போசிட் சைடில், மாஸ்டர் பெட்ரூம் வித் ஏசி, பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வந்து அட்டாச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது செகண்ட் பெட்ரூமுக்கு வந்திருக்கேன். இது வந்து ரொம்ப பெருசுன்னு இல்லை, டபுள் காட் போட்டிருக்காங்க, அட்டாச்சு பாத்ரூம். எல்லா ரூம்லேயுமே ஹீட்டர் இருக்குது. ஸோ சேஃபாக நம்ம இந்த ரூம்ல எல்லாம் ஸ்டே பண்ணலாம். குழந்தைங்களை இங்கே படுக்க வைக்கலாம் அல்லது கப்பல்ஸாக கூட வந்திருக்கலாம். இதில் வந்து பக்கத்துலேயே டோர் ஓப்பன் பண்ணிங்கன்னா வராண்டா மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே ஈவினிங் டைமில் உட்காந்து டீ காஃபி குடிச்சிட்டு அல்லது பேசிக்கிட்டு இருக்கவோ விளையாடவோ இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். கீழே நம்ம இப்போ பார்த்தாச்சு, மாடியிலையும் ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதையும் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ மேலே ஏறிட்டுருக்கேன். மாடியில் ஒரு ரூம் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல பிங்க் கலரில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்குது. இதுவும் வந்து நல்ல மாஸ்டர் பெட்ரூம் தான், கொஞ்சம் பெரிய காட்டாகவும் இருக்குது. அதே மாதிரி நம்மெல்லாம் வைக்கிறதுக்கு சேஃபான ஒரு அலமாரியும் இருக்குது. அது பக்கத்துலேயே பாத்ரூமும் இருக்குது. இதுலேயும் ஒரு பால்கனி வச்சுருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ரூமுக்கும் நடுவில் வந்து பால்கனி இருக்குது. இதுலேருந்து நம்ம உட்காந்து அந்த வியூவை பார்த்தீங்கன்னா ஏலகிரி வியூ அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க. இந்த பால்கனிலேருந்து நம்ம அப்படி பார்க்கும்போது ஆப்போசிட் சைடில் உள்ள அந்த மலைகள், அப்புறம் மரம், செடி, மாடிலேருந்து பார்க்கும்போது இந்த ஸ்விம்மிங் பூல் எல்லாமே கண்ணுக்கு ரொம்ப குளுமையாக இருக்குது பார்க்கும்போதே. இங்கே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஆன்லைனில் கூட நீங்கள் புக் பண்ணி கூட டைரெக்டாக இங்கே வரலாம்.
ஒன்று ரெண்டு ஃபேமிலியாக வந்தாலும் சரி, அல்லது ஒரே ஃபேமிலியாக தான் வந்திருக்கோம், எங்களுக்கு ஃபுல் வீடும் வேணும்னாலும் அவங்கவுங்க வந்து முழுசாகவே கொடுத்துருவாங்க. ஸோ இதில் நல்ல ஒரு ப்ரைவசி இருக்குது. ஃபேமிலியோட ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு அருமையான இடம். அதே மாதிரி நீங்கள் வந்து மாடியிலையும் இந்த சைடில் வந்தீங்கன்னா பெரிய வராண்டா மாதிரி வச்சுருக்காங்க, அதுலேயும் பெரிய ஊஞ்சல் போட்டிருக்காங்க. ஸோ குழந்தைங்கள்லாம் விளாட்றதுக்கும் இந்த இடம் வந்து ரொம்பவே சேஃபாக இருக்குது. சுற்றி வர நிறைய வீடுகள் இருக்குது, அதனால் நீங்கள் பயப்படவே வேண்டாம். ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸில் தான் நம்ம இருக்கிறோம். ஏலகிரிக்கு வர்றவங்க, ஃபேமிலியாக வர்றவங்களும் சரி, பேச்சுலர்ஸ் செட்டாக குரூப்பாக வர்றவங்களும் சரி, இங்கே வந்து தாராளமாக ஸ்டே பண்ணிக்கலாம். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயிலாக நான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து ஏலகிரி மலையை நம்ம சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் போதுமானது. நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் இருக்கணும், இருந்து நம்ம அந்த கிளைமேட் வெதரை வந்து நல்லா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து நீங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம். இங்கேயே வந்து கேம்ப் ஃபயர் பண்ணுறதுக்கான இடங்களும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து நல்ல ஒரு ஹோம் ப்ரைவசி எல்லாமே உங்களுக்கு தனியாக இருக்கிறதுனால இந்த செட்டிங்கே வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு ரம்யமாகவும் அருமையாகவும் இருக்குது இந்த இடம். வீட்டு காம்பவுண்ட்குள்ளேயே சுற்றி வர நிறைய மரம் செடிகள்லாம் வச்சுருக்காங்க. அது குழந்தைங்களுக்கும் ரொம்ப சேஃப், வெளியில் போய் விளையாடுறதுக்கு முடியல அப்படின்னா நம்ம வீட்டிலையே இவ்வளோ பெரிய இடத்துல வச்சு அவங்கள விளையாட சொல்லலாம். ஸோ இந்த இடம் வந்து ரொம்பவே எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு பார்க்கும்போது. அடுத்தாப்பில் எங்கள் ஃபேமிலியில் யார் வந்தாலுமே கூட ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் இங்கேயே வந்து ஸ்டே பண்ணி இதை நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு இடம். ஸோ கட்டாயமாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சுற்றி வர இந்த வியூலாம் பாருங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சுன்னா வந்து ஸ்டே பண்ணணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டீட்டெயில் ஃபுல்லாகவே இருக்குது, அதையும் பார்த்துட்டு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.